வரவேற்பு இருக்கிறது. காரணம், தாழ்தள பேருந்துகள் இயக்கப்படாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதிப்பு இருந்தது என்று ஒரு பெருமளவில் குறை இருந்தது. நீதிமன்றத்திற்கும் சென்றிருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவுப்படி அந்த புதிய தாழ்தள பேருந்துகள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அது பெருமளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இல்லை, அது இந்த தாழ்தள பேருந்துகள் இயக்கக்கூடிய சாலைகள் உள்ளதாக இப்போதைக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு பிறகு கோயம்புத்தூர், மதுரை இயக்கப்படும். மற்ற மாநகரங்களில் சாலை வசதியாக இருக்குது. அது அப்படின்னா தாழ்தள பேருந்துகள் போகும்போது நிறைய இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் தான் இடிக்கும். சாலை சில இடங்களில் ஊரில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். எனவே அதற்கு தகுந்தார் போன்று சாலை இருக்கிற இடங்களில் படிப்படியாக ஆய்வு செய்து இயக்கப்படும். போக்குவரத்து ஊழியர்களின் அவங்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் வர இந்த மாத கடைசியில் பேசுவதற்கு தேதி சொல்லிட்டாங்க. அவங்க போய் அதிகாரிகள் மட்டத்தில் முதல்ல கோரிக்கையை கொடுத்து துவங்குவாங்க, பிறகு முழு பேச்சுவார்த்தை நடக்கும். பணப்பலன் கிடைக்காம இருக்கு ரொம்ப நாளா. அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்படாமல் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து 1850 கோடி ரூபாயை வழங்கினார்கள். அதற்கு பிறகான காலத்திற்கான தொகை வழங்குவதற்கு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிதித்துறையிலிருந்து கேட்டிருக்கிறோம், விரைவில் பெற்று கொடுக்கப்படும். அதாவது நாம் இது அது மாணவ பருவம், அவர்களுக்கு அறிவுரை கூறி நடவடிக்கை எடுக்கிறோம். அடுத்த ஆண்டு வரும்போது அதுக்கு அடுத்த தலைமுறை வந்துடுறாங்க. எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை. அவர்களுக்கான அறிவுரை வழங்குவதற்கு போக்குவரத்துறை அலுவலர்களுக்கும் இயக்குவதித்துறை என்கின்ற ஆர்டிஓ சைடில் இருக்கிற அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே கருத்து வழங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து பள்ளிக்கே சென்று ஆர்டிஓக்கள், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கள் இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து தேவைப்படுகிறது, தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும். ஆமாம், அண்ணாமலை அப்டேட் ஆகாமல் இருக்கிறார்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் அப்டேட் ஆகணும். பாரத அவர் அவங்கெல்லாம் யாரை வந்து தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடியே ராமரை கைவிட்டு விட்டு ஜெகநாதரை போய் கைப்பிடிச்சிட்டார். அவர் அம்போன்னு விட்டுட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க, பதவியேற்புக்கு முன்பாக அவங்களுடைய எம்பிகள்கிட்ட பேசின பிறகும் அவங்க கட்சி தோழர்கள்ட்ட பேசும்போதும் இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத்ட்டார். அவரே கட்சி மாறிட்டார் ராமர்ட்டிருந்து ஜெகநாத்துக்கு. முதல்ல அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கணும்.